அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லமா இருக்கணும்னா கருத்தரிப்புக்கு முன்னாடியே தாய் ஆரோக்கியமா இருக்கணும். பிரசவத்துக்கு முன்னாடி, அதாவது கருத்தரிப்பதற்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய ஆரோக்கியம், கருத்தரிப்பதற்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய உணவு, கருத்தரித்திருக்கிற காலத்தில் அவள் எடுக்கக்கூடிய உணவு, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையினுடைய குடலில் இருக்க வேண்டிய நல்ல பாக்டீரியா, இந்த மூணுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. நம்ம வயிற்றுக்குள்ளே, நம்ம குடலுக்குள்ளே நமக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய வைரஸ்கள் பாக்டீரியாக்களுடைய அளவு 50%. இப்போ நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய உடலில் என்னுடைய மரபணுக்கள் 47% தான், மீதி 43% என் குடலில் எனக்கு முகம் தெரியாமல் எனக்காக பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகள் 43% இருக்குது. அப்போ அவற்றையும் நாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அவை பாதுகாப்பாக இருந்தால்தான், நாங்கள் படிக்கும்போது குடலில் இருக்க பாக்டீரியா நல்லா இருந்தால் டயரியா வராது, வயிற்றுக்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லதுன்னு படித்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய குடல் பாக்டீரியா நல்லா இருந்தால் தான் உன்னுடைய எதிர்ப்பாற்றல் நல்லாயிருக்கும், உன் மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும், உன் சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஆட்டிசம்ங்கிற நோய், குழந்தைகளில் ஒரு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சியோட சிரமப்படக்கூடிய அந்த ஆட்டிசம் நோய்க்கான ஒரு காரணம் வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் சரியாக இல்லாதது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லமாக இருக்கணும்னா கருத்தரிப்புக்கு முன்னாடியே தாய் ஆரோக்கியமாக இருக்கணும். தாய் ஆரோக்கியமாக இருந்து கருத்தரித்திருக்கிற காலத்தில் ஆரோக்கியமாக இருந்து அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு அப்புறமும் குழந்தைக்கு சரியான தாய்ப்பாலை கொடுத்து முதல் 1000 நாட்கள் என்று சொல்கிறோம், அந்த முதல் 1000 கோல்டன் டேஸ்மாங்க, வயிற்றில் இருக்கிற 300 நாள், வெளியில் இருக்கிற 2 வயசு எல்லாம் சேர்த்து அந்த முதல் 1000 நாட்கள் சரியாக இருந்தால்தான் அந்த குழந்தை வருங்காலத்தில் சர்க்கரை வராமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறான்னா, அந்த பெண் குழந்தை 20 வயசில் இருக்கிறான்னா, அப்போருந்தே அவளுடைய அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து அவள் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம மரபு அதைத்தானே சொல்லிச்சு, நம்முடைய பண்பாடு. அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் மாதவிடாய் காலத்தில் அது மாதவிடாய் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக உளுந்தங்களி கொடுத்தது, எள்ளுருண்டை கொடுத்தது, பப்பாளிப்பழ துண்டுகள் கொடுத்தது, மாதுளம் பழச்சாறு கொடுத்தது. அந்த பெண் குழந்தையினுடைய இரத்த சோகை அளவு குறைஞ்சிடக்கூடாது, இரத்த சோகை வந்துடக்கூடாது, எப்பொழுதுமே 11-12 இருக்கணுங்கிறதுக்காக கருப்பையினுடைய நல்ல வளம் நலமாக இருக்கணும், எத்தனை உணவுகளை கொடுத்தோம், இதெல்லாம் இப்பவும் திரும்ப செய்யணும். தஞ்சை மாநில மாவட்டத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த NFHS டேட்டான்னு இருக்குது, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டேட்டா, அந்த டேட்டாலையும் சரி, சமீபத்தில் வந்திருக்கிற அந்த பிக்மி டேட்டா எல்லாத்துலேயும் வச்சு பார்க்கும்போது, இன்றைக்கும் தஞ்சை அரியலூர் இந்த பகுதியில் இரத்த சோகை மிக 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 அதிகமாக இருக்கிறது. 40-45% பெண்கள், இங்கே ஒரு இருக்க பெண்களில் உறுதியாக சொல்லிடலாம், 45% பெண்கள் இரத்த சோகையில் இருக்காங்க. இரும்பு சத்து குறைவாக இருக்குது, நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஏன்னா மைல்டு அனிமியா எதுவும் தெரியாது, 10-11 ஒன்றும் நமக்கு சிம்டம் தெரியல. ஆனால் ஒருவேளை 6-7 என குறைந்து சிவியர் அனிமியா இருந்ததுன்னா, அது பிறக்க இருக்கிற குழந்தைக்கு, ஒருவேளை குழந்தை பிறப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதவிடாய் முடியக்கூடிய காலத்தில் இருந்தால், அவர்களுடைய உடல்நலம் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அடிப்படையில் பெண்களின் உடல் நலம் முதல் அக்கறை நமக்கு வேணும். சர்க்கரை இல்லாத அடுத்த உலகம் நல்லா இருக்கணும், நான் நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் நலமாக இருக்கணும், நம்ம வீட்டு பெண்கள் நலமாக இருக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, குழந்தை பருவத்தில் புரதச்சத்துள்ள உணவுகளை மிக அதிகமாக கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் வந்து புரதத்தில் இன்றைக்கும் ரொம்ப குறைவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம வந்து நிறையா அடிக்குவேட் ப்ரோட்டீன் எனக்கு கிடையாது, அதில் சில பேர்லாம் நான் வெஜிடேரியனாக இருந்தோன்னா அப்போ கூடுதலாக நிறைய பயறு சுண்டல் பருப்புன்னு நிறைய எடுக்கணும். பல பேர் வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோற்றேரியனாக தான் இருக்காங்க, சோறு தான் நிறைய இருக்கும், வெஜிடபிள் ரொம்ப கம்மி, பயிர் ரொம்ப கம்மி. வெஜிடேரியன் சொன்னால் நிறைய காய்கறி, தட்டில் முதலில் காய்கறிகளை பரிமாறணும், தட்டில் நல்லா அவரைக்காய், கீரை, வெண்டைக்காய், கூட்டு, சாலடு, சுண்டல், ஸ்ப்ரவுட் அப்படி வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு சோறு வச்சுக்கோங்க. சோத்துக்கு தொட்டுக்கிட காய் இல்லை, காய்க்கும் சுண்டலுக்கும் தொட்டுக்கொள்ள தான் சோறு இருக்க வேண்டும். இது ரொம்ப முதல் விஷயம், குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் முதல்ல. ரெண்டாவது, ஒரு ஒட்டுமொத்த உணவில் நாம் ரொம்ப மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், சர்க்கரை வரக்கூடாது, சர்க்கரையினுடைய தீவிரம் கூடக்கூடாதுன்னு நினச்சா லோ கிளைசிமிக் உணவு,
ஃபஸ்ட்டு வந்து லோ கிளைசிமிக், ரெண்டாவது கீட்டோ. அது என்ன லோ கிளைசிமிக் கீட்டோ அப்படின்னு எடுத்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை சர்க்கரை சத்து படு வேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடாது, வேகமாக வரக்கூடாது. உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் பொரியல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற அவ்வளோ கார்போஹைட்ரேட்டும் அடுத்த 30-35 நிமிஷத்தில் ரத்தத்தில் ஏறிடும். வாழைப்பழத்தை சாப்பிட்டா படு வேகமாக போயிடும், மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா படு வேகமாக போகும், பலாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா படு வேகமாக போகும். இந்த சத்துக்கள் எப்படி வந்து ஒரு சர்க்கரையை தண்ணீரில் கரைச்சி குடித்தா எவ்வளோ வேகமாக போகுமோ அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் எல்லாம். அப்போ அவற்றை சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சர்க்கரை இருக்குது அப்படின்னா அவற்றை குறைப்பது மிக 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 அவசியம். எப்பெல்லாம் படு வேகமாக சர்க்கரை ஏறுதோ அப்பெல்லாம் நமக்கு மைக்ரோ வேஸ்குலார் டேமேஜ் என்பார்கள், குட்டி குட்டி இரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். பல கோடானு கோடி நாளங்கள் இருக்கிறதுனால 10 நாளாக அஃபெக்ட் ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் 10-10 தினம் 10-10 நாளாக அஃபெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா 50-55 வயசில் கண் பார்வை குறையும், சிறுநீரகத்தில் புரதம் கழியும், மாரடைப்பு வருவதற்கான சாத்தியங்கள் கூடும். அவற்றைத்தான் நம்ம வந்து இந்த ஹை கிளைசிமிக் டயட் எடுக்காதீங்க. லோ கிளைசிமிக் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு லோ கிளைசிமிக்காக இருக்கா, அது முதல் விஷயம். நிறைய புரதங்கள் இருக்கா, கீட்டோ டயட் அது இருக்கா, அதை பார்த்துக்கொள்ளணும். நமக்கு தேவையான அளவு, அவசியமான அளவு தான் எடுக்கிறோமா, கூடுதலாக எடுக்கிறோமா, இதையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும். இன்றைக்கி உலகம் முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங், இரண்டு வேளை உணவு போதுங்கிறான். சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் இரண்டு வேளை உணவு போதும். காலையில் எடுக்கக்கூடிய உணவில் நல்ல காலை உணவு எப்படி இருக்கலாம், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ், நல்ல முளை கட்டிய பயறு ஒரு கப்பில், நல்ல ஒரு கப்பில் நல்ல சுண்டல், சிகப்பு கொண்டக்கடலை இல்லை வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல். முட்டை சாப்பிட்றவங்க நல்லா ரெண்டு முட்டையில் ஆம்லெட்டோ இல்லை முட்டையை வேக வச்சோ ரெண்டு முட்டை, நல்ல காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப் ஒன்று, பழங்களில் அந்த வாழைப்பழம் இல்லாமல் கொய்யா ஆப்பிள் இது மாதிரி பழங்களை நேராக துண்டுகளாக வைத்து கொண்டு பழங்கள் குவியல், ஸ்ப்ரவுட்டு அதாவது முளை கட்டிய பயறு, சுண்டல், ஒரு கப்பில் சூப்பு, கொஞ்சம் முட்டை, ஒரு பாதாம் பருப்பு, கொஞ்சம் மூளை நிலக்கடலை, இதுதான் காலை உணவு. இப்படி பேசி முடித்தோடனே ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் எழுந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுதான் ஃபுட்டு, பிஃபோர் ஆஃப்டரில் இதை எடுத்துட்டு 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு போனால் பசிக்குமே, பசிச்சா உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பசிச்சதுன்னா 11 மணிக்கு ஆஃபீஸில் உங்களோட லேப்டாப் பேக்கோ கைப்பையோ இல்லை துணிப்பையோ எது எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பையில் ஒரு ஆப்பிளோ உள்ள கொய்யாப்பழமோ எடுத்துகிட்டு போங்க. நல்ல ஒரு பெரிய கொய்யாப்பழம், ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு தேநீர் இல்லைன்னால் ஒரு கப்பு மோர் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த 1.5 மணி 2 மணி வரைக்கும் பசிக்காது, வேலையில் வந்து ஒன்று சுணக்கமோ பிரச்சனையோ வராது. அப்போ காலையில் இப்படி எடுத்துட்டு மத்தியானம் வந்து இந்த மாதிரி 12-11 மணிக்கு தேநீரும் ஒரு இல்லை மோரோ எடுத்துக்கொண்டு சாப்பிட்டது தான் காலை உணவாக இருக்கணும் சார். அப்போ இந்த இட்லி தோசை இதெல்லாம் வந்து இட்லி நல்லதுன்னு நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய பேசியிருக்கீங்களே சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோமே அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. இட்லி நல்லது நமக்கு இல்லை, குழந்தைகளுக்கு. நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கா அவர்களுக்கு இட்லி கொடுங்க, தோசை கொடுங்க. அந்த இட்லியுமே வெள்ளை வெளையர்னு இருக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் சாப்பிட்ற இட்லி வெள்ளையாக இருந்ததுன்னா பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற இட்லி நல்லா சாம்பல் கலரில் சிகப்பு நிறத்தில் இருந்தால் சிறந்த இட்லி. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் திருநெல்வேலியில், என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு அவரை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த அம்மா என்னையை பார்த்தோடனே இங்கே எங்களையே பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு என்னையை பார்த்துட்டு, சார் நீங்கள் தானே அந்த யூடியூப்லலாம் அவங்கள பார்த்தேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினான். அவங்களும் ரொம்ப உற்சாகம் என்னை சந்தித்ததில், நான் நிறைய செய்கிறேன் சார், சோளம் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன் என்கிட்ட பேசிட்டு அவங்க வீட்டில் ஒரு பொடியை நின்றுட்டு இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு அவன் ஒரு ஃபோனை பார்த்துட்டு இப்படி நோண்டிக்கிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். இவனு கூட இந்த அங்கிள் தாண்டா, ஏ இந்த அங்கிள் தாண்டான்னு என்னை கூப்பிட்டுக்காங்க. அவன் இப்படி பார்த்துட்டு அவன் என்னை யாருன்னே தெரியல, அவன் பாட்டுக்கிட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தான். அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு, நம்ம வீட்டில் இந்த கம்பு தோசையெல்லாம் சுடுவோம்ல, இந்த அங்கிள் தாண்டா சொன்னார் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அவன் டக்குன்னு என்னை அப்படி முறைச்சி பார்த்தான். இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் கேட்டான் ஒரு கேள்வி, நீங்கள் தான் அந்த தோசை இட்லியெல்லாம் அழுக்காக்குனதா, அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் உங்களால் தானே எங்கள் வீட்டில் அப்படின்னா. அவன் மனசில் சாம்பல் கலரில் தோசை சுட்டா அது அழுக்கு தோசைன்னு இருக்கு, அழுக்கு தோசை அழுக்குன்னு வெறுத்து போயிட்டேனா, அடடா இவ்வளோ நாளாக நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம் அது அழுக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்னு.
ஏனென்றால் மனதில் அப்படி ஒரு அழுக்கு விதை நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை உயர்வு கருப்பு நல்லதல்ல என்று ஒரு சமூகத்தின் அவதூறான ஒரு செய்தியை நம் மனசில் விதைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தவறு. எது வெள்ளையோ அதுதான் ஆபத்து, எது கருப்போ அதுதான் மிகச்சிறப்பு. கருப்பாக இருக்கக்கூடிய அந்த தொலி கருப்பு உளுந்திருக்க, அந்த உளுந்து முழுசாக இருக்கும்போது சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா மாவாட்டும் போது பக்கத்தில் உட்காந்து கதை பேசிக்கிட்டே அந்த கருப்பு தொலியெல்லாம் கைட்டு எடுத்துலாம் கொடுப்போனாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, உருட்டு பருப்புன்னு வெள்ளை விளையாடுனு வந்துருச்சு. தொலியை தூக்கி மாட்டுக்கு போடுறேன்டான், வேறு எங்கேயோ போடுறேன்டான். அவன் வேற எங்கேயும் போடலை. அந்த தொலியிலிருந்து ஆந்தோசைனின்னு ஒரு சத்தை பிரித்து எடுத்து அதே மாத்திரையாக வருது நமக்கு. ஆனால் நம்ம வந்து கருப்பு உளுந்தை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இட்லி தோசை வீட்டில் கொடுக்குறதா இருந்தால் தொலி உளுந்தோடு சேர்ந்து நல்ல சிகப்பு நிறமுள்ள மாப்பிள்ளை செம்பால் அரிசியில் தோசை இட்லி அரைச்சி கொடுங்க. அந்த சிகப்பு நிற மாப்பிள்ளை செம்பால் அந்த சிகப்பு நிறத்தில் லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. அந்த லைகோபீன்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்னா என்னென்னா, நம்ம செல்களுக்கு இடையில் கழிவுகளாக சில ஆக்சிஜன் கூறு மாட்டிக்கும், அதுதான் புற்றுநோய்களை உருவாக்கும். அந்த செல்களுக்கு இடையில மாற்ற ஆக்சிஜன் கூறுகளை வெளியே எடுக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க. அந்த செய்கையை அந்த சிகப்பு நிறம் லைகோபீன், அந்த சிகப்பு அரிசியில் இருக்கக்கூடிய சிகப்பு நிறம், அந்த கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய கருப்பு நிறம் கொடுக்கிறது நண்பர்களே. அப்போ ஏன் அதை நம்ம இட்லி தோசையில் செய்யக்கூடாது? ஏன், ஒரு ரொம்ப எளிய விஷயம். அதுக்காக நான் வந்து இந்த இட்லி தோசைலாம் சாப்பிட்டா கேன்சர் சரியாயிரும்னு சொல்ல வரல. தொடர்ச்சியாக செய்ய செய்ய ஒரு சின்ன பாதுகாப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ வீட்டில் இட்லி தோசைனா இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. சர்க்கரை வியாதி இருக்கா, வாரத்துக்கு ஒரு நாள் போய் இட்லி தோசை சாப்பிட்லாம். மீதி நேரமெல்லாம் நான் சொன்ன மாதிரி சுண்டல் சூப்பு இது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். காலையில் எப்படி எடுத்துட்டோன்னா, மதிய நேரத்தில் மிக குறைவாக காய்கறி துண்டுகளோ இல்லை ஒரு நல்ல காய்கறி சூப்போ இல்லை பழத்துண்டுகளோ எடுத்துக்கொள்ளலாம். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, சர்க்கரை கட்டுப்பாடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சர்க்கரையெல்லாம் இல்லை, நான் வராமல் பாதுகாக்கிற மாதிரி எடுக்கணும்னா மதிய உணவில் குறைவான சோறு, கொஞ்சம் போல் ஒரு கப்பு சோறு எடுத்துட்டு நிறைய காய்கறிகள் எடுத்துக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல காய்கறிகளை பரிமாறுங்க. பீன்ஸை போட்டுக்குங்க, அவரைக்காய் போடுங்க. சார் இந்த சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா தான் சார் வயிறு நிறையும் அப்படிங்கிறவங்க பீன்ஸ் பொரியலில் சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க, தப்பே இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெளிநாடுகளெல்லாம் முட்டைக்கோஸில் வந்து அரிசி கொண்டு வராங்க தெரியுமா உங்களுக்கு, முட்டைக்கோஸ் ஃப்ளேக்ஸ் கொண்டு வந்து அந்த முட்டைக்கோஸ் சோறு மாதிரி வச்சு அதை குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றாங்க. இப்போ முட்டைக்கோஸை வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக பீன்ஸை வச்சு சாப்பிடுவோம், பாசிப்பயிரை வச்சு சாப்பிடுவோம், அதில் குழம்பு காய் அதிலே குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அரிசியினுடைய அந்த ஹை கிளைசிமிக் தன்மை கிடைக்காது. அப்படி சாப்பிடக்கூடிய மதிய அரிசியும் கருப்பு கவுனி அரிசியாக இருக்கட்டும். கருப்பு கவுனி அரிசிக்கு சைனாவில் பர்மாலையெல்லாம் பேர் என்னென்னா ஃபோர்பிடன் ரைஸ். ஃபோர்பிடன் ரைஸ்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசி. எதுக்கு தண்டிக்கணும்னு சொல்லியிருக்கான், அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, பர்மிய அரசர்கள் சீன அரசர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசியாக அந்த கவுனி அரிசி இருந்துச்சு. சாமானியன் சாப்பிட்டா அவனத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க. ஏன்னா பெரிய பணக்காரனுக்கும் பிரபுக்களுக்கும் அரசுக்கும் மட்டும் கிடைக்க வேண்டிய அரிசின்னு வச்சுருந்தாங்க கவுனியை. இப்போது இந்த மருத்துவ ஆராய்ச்சி கழகம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எல்லாம் கண்டுபிடிக்கிறான் அந்த கருப்பு கவுனியில் இருக்கிற ஆந்தோசைனின், அந்த கருப்பு உளுந்தினுடைய தொழில் இருக்கு இல்லையா, அதே சத்து தான் அந்த கவுனி அரிசியினுடைய மேலே இருக்கிற சாம்பல் நிறத்த கருப்பு நிறத்துலேயே இருக்குது. அந்த அரிசி புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய அரிசின்னு இருக்கிறோம். இன்றைக்கு பல புற்றுநோயாளிகளில் அவர்கள் மருத்துவ உரிய சிகிச்சை நல்ல அறுவை சிகிச்சையோ கதிர்வீச்சு சிகிச்சையோ முடித்ததுக்கப்புறம் மீண்டு வரக்கூடிய காலத்தில் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான உணவு கருப்பு கவுனி கஞ்சி. எப்படி செய்கிறது? கவுனி அரிசி டக்குன்னு வேக வச்சிட முடியாது, அதை ஒரு நாள் இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதே மாதிரி அரிசிக்கு பண்ணுற மாதிரி மூணு பங்கு தண்ணி விட்டு மிக்ஸி இதில் நல்லா குக்கர்லேயோ இல்லை வடித்தோ வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் போல் தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சம் போல் ஆல்மண்ட் பாதாம் பாலை ஊற்றி அந்த வேக வைக்கும் போதே கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சீரகத்தை போட்டு வேக வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றி அந்த கஞ்சியை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்குன்னு. ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, வெறும் கருப்பு கவுனி ஒரு ரெண்டு வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் போல் சீரகம் போட்டு வேக வைக்கிறோம், அது முந்தின நாளே ஊற வச்சு மறுநாள் நல்ல குழைய வேக வைக்கிறோம், அதுக்கப்புறம் பருமாறும்போது கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சுவையான ஒரு உணவு. ஆனால் லோ கிளைசிமிக் உணவு ஆந்தோசைனின்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஃபங்க்ஷனல் போரிஜ் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளும் உடல் நலத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
அப்படியான ஒரு உணவு உங்களுடைய காலை உணவில், உங்கள் குழந்தைகளுக்கான உணவில் இருக்கட்டும். மதிய உணவில் நிறைய காய்கறி, கொஞ்சம் போல் சோறு. நான் பல கூட்டங்களில் பல பெண்கள்கிட்ட நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எனக்கு அதை பார்த்து அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் வச்சுருப்பாங்களே பொக்லைன் எந்திரம், அது மாதிரியே இருக்கும், பாலம் பாலமாக சோறு எடுத்து. தயவுசெய்து வீட்டுக்கு போனோடனே அந்த அன்னக்கரண்டியை மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சிட்டு சோறு பரிமாறுவதற்கு இனிமேல் ஸ்பூன் பயன்படுத்துங்க. ஏன்னா ஸ்பூனில் இப்படி எடுத்து எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கை வலிச்சாது குறைவாக எடுப்போம். ஏன்னா பல பேர் வந்து சோறை வச்சுட்டு அப்புறம் மறுசோறு வைக்கலையா அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படிம்பாங்க. மறுசோறுலாம் வேணவே வேணாம், ஒரு தூரம் சோறு வச்சாலே போதும். காய்கறிகளே நிறைய வைங்க, அஞ்சு தடவை ஆறு தடவை வைங்க, ஆப்பக்கரண்டி மாதிரி வச்சு கூட காய் எடுத்து வைங்க. ஸ்பூன் வந்து சோறுக்கு பயன்படுத்துவோம். அப்படி உங்களுடைய உணவு இருக்கணும். இரவு உணவு 6:30 to 7 PM முடிச்சிடணும். 6:30 PM நாம் வந்து சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோம், நம்ம வீட்டில் சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்கன்னா நல்ல கோதுமை ரவை கிச்சடி இல்லைனா சிறுதானியத்தில் அடை அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சிறுதானிய உணவுகளை வாரத்துக்கு 3-4 days பயன்படுத்தணும். கம்பு, வரகு, சோளம், குதிரைவாளி ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அரிசியையும் கம்பையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பில் கிட்டத்தட்ட 8 times அரிசி இரும்பு சத்து இருக்குது, அரிசியில் கிடையாது. அப்போ கம்பஞ்சோறு வாரத்துக்கு 1 day கம்பஞ்சோறு எடுக்கணுமா வேணாமா? கம்பங்கூழ் கம்பஞ்சோறு எடுத்துக்கணும். கேழ்வரகில் நல்ல ரொட்டி, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு புட்டு ஏதாவது ஒரு, ஏன்னா கேழ்வரகு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவ்வளோ நல்லது. சர்க்கரை வியாதிக்கு கிடையாது, சர்க்கரை வியாதிக்கு கம்பு. மற்ற பெண்களுக்கும் சர்க்கரை இல்லாதவருக்கும் குழந்தைகளுக்கும் கேழ்வரகு மிகச்சிறப்பு. ஏன்னா அது கொஞ்சம் ஹை கிளைசிமிக், அவர்கள் ஏன்னா அதில் கால்சியம் நிறையா இருக்குது, இரும்பு சத்து நிறையா இருக்குது. நண்பர்களே, உணவு இப்படியாக கட்டமைக்கப்பட வேண்டும். புலால் என்றால் மீன்கள், முதல் இது வந்து மீன்கள் தான். கோழி வந்து பத்தியத்தில் நாங்கள் சொல்லுவோம், கோழிக்கு பதிலாக காடை கோழி, ஜாப்பனீஸ் குவில் என்கிறோம், அந்த காடை கோழியை பயன்படுத்தணும். அது எடுத்துக்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் மீன்களை முதல் உணவாக வச்சுக்கொள்ளலாம் புலால் உணவுகளில். காய்கறிகளில் கீரை பிரதானமானதாக இருக்கணும். கீரைகளில் இருக்கிற அளவுக்கு சத்து மற்ற காய்கறிகளில் கிடையாது. ஏதாவது ஒரு கீரை தினம் வீட்டில் ஒரு கீரை எடுத்து செல்வதுங்கிறது குழந்தைகளில் சிறு வயதுலேருந்தே பழகணும். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை, ஒரு ஒரு கீரையாக எடுத்து பாருங்கள் எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது, எவ்வளவு கனிம சத்துக்கள் இருக்குது. ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் வலியுறுத்தி சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒரு குழந்தைக்கு அதை கொடுத்து கொண்டு வரும்போது தான் வருங்காலங்களில், இன்றைக்கி 12 வயசில் அதை ஆரம்பித்தோன்னா உறுதியாக நம்ம சொல்லலாம், அவன் வந்து நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருந்தால் கூட சிறு வயது முதலே இப்படியான உணவு கட்டுப்பாட்டில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு 50 வரைக்காவது இந்த சர்க்கரை வராமல் தடுப்பதற்கான சாத்தியம் இருக்கும். நண்பர்களே, நம் அக்கறைகள் மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த தேசம் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கு. இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நான் புலவர் ராமலிங்கம்லாம் பல நாடுகளுக்கு போயிட்டு வரோம், எங்கே சந்திச்சுக்கிட்டாலும் இப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இங்கே கீழே உட்காந்தோடனே ஐயா பார்த்தோன்னே முத விஷயம் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டால் அடுத்த பதில் அந்த நாட்டிலெல்லாம் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள், எப்படி செடி கொடிகளை பாதுகாக்கிறாங்க, எப்படி வளர்ந்திருக்கிறது, அந்த இடத்துல எல்லாம் நம் மக்கள் நிற்கிறார்கள், எல்லா வளர்ச்சியிலும் நம் மக்களை பார்க்கிறோன்னு பெருமிதமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி வளர்ந்து வரக்கூடிய சூழலில் 25% to 30% சர்க்கரை நோயாளி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ரொம்ப வலி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நம் அத்தனை பேருடைய பொறுப்பு இதை கட்டுப்படுத்தணும். புற்றுநோய்களினுடைய தன்மை ஒரு நிமிடத்தில் ஒரு குடும்பத்தினுடைய அமைதியை சீர்குலைய வச்சிடும், யோசிக்க முடியாத அளவுக்கு. ஒரு 4-5 months இருக்கும், ஒரு ரொம்ப நண்பர் ஒருத்தர் அவருடைய குழந்தை 11th படிக்கிறார், திடீரென ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சலுக்கு வழக்கமாக காய்ச்சல்னால் ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, ஃபீவருக்கு ஒரு மாத்திரை, அவர் கொஞ்சம் கஷாயம் அதெல்லாம் கொடுக்குறார். 3-4 days ஆச்சு காய்ச்சல் குறையலை. அது என்ன, ஏதோ கொஞ்சம் ஏதாவது டெங்கு இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு லெப்டோஸ்பைரோசிஸ் இருக்கும், மலேரியா இருக்கும், ஒரு சோதனை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. டைஃபாய்டு இருக்கா, ஜாண்டிஸ் இருக்கா, டெங்கி இருக்கா, எல்லாம் நெகட்டிவ். ஆனால் ஒரு சாதாரண இரத்த சோதனை, இரும்பு சத்து, பிளேட்லெட்டு, வெள்ளணுக்கள், சிகப்பணுக்கள்னு பார்த்தா அத்தனையும் கண்ணாபின்னான்னு மாறியிருக்கு. ஒரு பயம், சாதாரணமாக ஒரு வைரஸ் ஜுரம்னா பிளேட்லெட் வந்து 10,000 குறையும், இதென்ன இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அச்சத்தில் இன்னும் கொஞ்சம் சில சோதனைகள் பண்ணலாமேன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்திருந்தது இரத்த புற்றுநோய். அவள் நல்ல திடகாத்திரமான பொண்ணு, மிகச்சிறப்பாக விளையாடுகிறவள், மிகச்சிறப்பாக எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறவங்க, நல்ல படித்து ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தைக்கு ஏன் வந்தது தெரியல. அந்த அம்மா கேட்குறாங்க, சார் புகைப்பிடிச்சா வரும், மது இருந்துனா வரும்னு படிக்கிறோம், அந்த பிள்ளை என்ன சார் செஞ்சது, யார் இப்படி கொடுத்தாங்க, ரொம்ப எல்லோரும் சேர்ந்து தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை,
எப்படியாவது அடுத்தடுத்த மருத்துவம் கொடுத்து சரியாக்கிடலான்னு மிகச்சிறப்பான வைத்தியம் கொடுக்கப்படுது. அவளுக்கு கண்டுபிடித்து இந்த மரபணுக்களில் இப்படி ஆயிருக்குங்கிறதுனால இந்த கீமோ தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி மூன்று கீமோக்கள் கொடுக்கிறார்கள். மூன்றாவது கீமோவுக்கு அப்புறம் அந்த குழந்தை இல்லை. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பம் எப்படி மனவேதனையில் உடைந்து சிதைந்து இருந்தது என்று எனக்கு தெரியும். யார் காரணம் என்றால் நாம் அத்தனை பேரும் தான் காரணம், அவர்கள் யாரும் காரணம் கிடையாது. இந்த சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகள், இந்த சுற்றுச்சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகள், நாம் சௌகரியமாக இருக்கணும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய சூழல் சேர்கேடுகள் தான் இப்படியான நோய்களை கொண்டு வந்து வருது. யாரோ ஒருத்தருக்கு வருது. நான் பல கூட்டங்களில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயந்தான், அங்கேயும் சொல்லணும். சில நேரங்களில் சில நண்பர்கள் என்ன சொல்லலாம், ஏன்டா இதையே திரும்ப திரும்ப இதே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒருவேளை அந்த 500 பேரில் ஒரு 50 பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு நான் சொல்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. 500 தடவை சொல்லியிருந்தாலும் 501 தடவையாக இங்கே சொல்வேன் என்று நான் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். 2012-13 இருக்கும், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கூட்டம், மருத்துவ கூட்டம், நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு 50 வயதை ஒட்டியவர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நானும் அந்த கூட்டத்தில் வந்துரு ஒரு 2வது வரிசையில் உட்காந்துருக்கிறேன். மருத்துவ புற்றுநோய்க்கான மருத்துவ ஆராய்ச்சிகளை ஒரு பேராசிரியர் அம்மா ஒரு பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, பெரிய ஸ்லைடு போடுறாங்க. முதல் ஸ்லைடை போட்டதுக்கப்புறம் என்னால் வந்து தொடர்ச்சியாக கவனிக்க முடியல, அவ்வளவு உலுக்கிருச்சு அந்த அம்மா பேசினது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படி அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றினாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன். அவர் சொல்கிறார்கள், திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன், தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சீ தர் ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் தர் லைஃப் டைம் அப்படின்னாங்க. தமிழில் என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு தலைமுறை தான், இந்த ஒரு தலைமுறை தான் தன் குழந்தைகளின் மரணத்தை தன் அருகாமையிலிருந்து தன் ஆயுட்காலத்தில் பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை. எவ்வளோ வேதனையான சொல் பாருங்க. நாம் உயிரோடு இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு உடல்நலக் குறைவு வர்றதும், நாம் உயிரோடு இருக்கும்போது நம் அடுத்த தலைமுறை மரணிப்பதும் எவ்வளவு வேதனையான. துர்மரணம் என்று தமிழில் ஒன்று உண்டு. துர்மரணம்னா அப்படி தான், தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் நாமன்னு போகிறதுக்கு பதில் அந்த ஆர்டர் மாறிச்சுன்னா அதுக்கு பேர் தான் துர்மரணம். அந்த துர்மரணத்தை சந்திக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான தலைமுறை என்று அந்த அம்மா பேசினாங்க. உடைந்து போயிட்டேன். அவங்க சும்மா கதையாக சொல்லலை, பல புள்ளி உரங்களை காட்டி சொன்னாங்க. இங்கே இருக்கிற 50 வயசு 45 வயசில் இருக்கவங்களாம் சக்கரை இருக்கா, மாத்திரையை போட்டோம், மருந்தை போட்டோம், ஒரு 65-70 கடந்து போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி 20 வயசில் 15 வயசில் இருக்கிற புள்ள, ஒருவேளை 25-30 வயதில் அந்த நோயை பெற்றுவிட்டார்கள் என்றால் எத்தனை பேர் அவர்கள் ஆரோக்கியமாக அவர்கள் 70 வயது வரைக்கும் இருக்க முடியும் என்பதில் பெரிய கேள்விக்குறியை மருத்துவ உலகம் எழுப்புகிறது நண்பர்களே. அதற்கு மிக மிக அடிப்படையான காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. நாம் ரொம்ப முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய வீட்டில் சர்க்கரையின் பயன்பாடை ஒழித்து கட்டணும். ஏதோ சின்ன பிள்ளையாக கொஞ்சம் தேன், கரும்பு வெல்லம், நாட்டு பனங்கருப்பட்டி வெல்லம், அதை பயன்படுத்தி கொள்வோம். வெள்ளை பட்டை தீட்டி அரிசிக்குள்ளே போக வேண்டாம். எப்போ வேணாலும் கொஞ்சம் போல் மாப்பிள்ளைச்சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி, காடைக்கண்ணி, இந்த மாதிரி மரபு அரிசிகளை தேடி தேடி இந்த தஞ்சை நிலத்தில் இங்கேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எத்தனை விவசாயிகள் செய்து விட்டு, அறுவடை செய்து விட்டு விற்க முடியாமல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்டருந்து நாம் வந்து இங்கே கதை பேசுகிறோம், இவ்வளோ சொல்கிறோம். பல நேரங்கள் விவசாயிகள் என்கிட்ட வந்து பேசுவாங்க, சார் நீங்களும் சொல்லிட்டே தான் இருக்கீங்க, நான் அறுவடை பண்ணி 3.5 டன் வச்சுருக்கேன், எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி சொல்லக்கூடிய இந்த டெல்டா விவசாயிகள் இங்கேயே இருக்காங்க. நாம் செய்ய வேண்டிய விஷயம், கொண்டாடும் மனோபாவம் இருக்கிற அதே நேரத்தில், மரபை கைதட்டி ரசிக்கும் அதே நேரத்தை, மரபை மீட்டெடுக்கும் முயற்சியை நாம் கொண்டு வரணும். எந்த ஒரு மாற்றத்தை நாம் விளைய நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து துவங்கணும், நம் வீட்டிலிருந்து துவங்கணும். அதுக்கப்புறம் அடுத்தவனை பற்றி பேசிக்கலாம், அடுத்த இடத்துக்கு போய் பேசிக்கொள்ளலாம். அந்த மாற்றத்தை கொண்டு வரும் முயற்சியாக இந்த புத்தக திருவிழாவில் நாம் இப்படியான முன்னெடுப்புகளை எடுப்போம். இந்த முன்னெடுப்புகள் எடுத்து என் சர்க்கரையை நன்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வோம். என்னுடைய அடுத்த தலைமுறையின் சர்க்கரை வராமல் காத்துக்கொள்வதற்கான அத்தனை முன்னெடுப்புகளையும் உணவிலிருந்தும் நல்ல உள்ள நலத்திலிருந்தும், உள்ள நலம் ரொம்ப முக்கியம், மனநலம் சரியாக இருக்கணும், நம் குழந்தைகள் மகிழ்ந்து சீராக ஆடி பாடி கொண்டு வரணும். என் பிள்ளை யார்கிட்டையுமே பேச மாட்டான் சார், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டுன்னு இருப்பான்னு சொன்னீங்கன்னா அவன் ஒரு மனநோயாளி ஆகிட்டுருக்கான்னு அர்த்தம். அவன் நல்லா ஓடி ஆடி திரிந்து ஓடி விளையாடக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும். அப்படியான குழந்தைகளை உருவாக்குவோம்.
உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம், நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம், நல்ல மூச்சு பயிற்சி அதை விட முக்கியம். தினசரி உணவு கட்டுப்பாடு, ஒரு மணி நேரம் உடல் பயிற்சி, ஒரு 15 நிமிடம் மூச்சு பயிற்சியும் யோக பயிற்சியும் இருந்ததுன்னா இந்த சிக்கல் எதுக்குள்ளேயும் நம்ம போக மாட்டோம். பல நோயாளிகளை நான் பார்க்குறேன், யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்றால் நிறைய மாத்திரை சாப்பிட்றவங்க கிடையவே கிடையாது. மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும், பலகீனம் அடைந்து கொண்டே போவாங்க. ஆனால் குறைந்த மருந்துகளை எடுத்து நிறைவான உடல் பயிற்சியும் நல்ல மனநலமும் மிகச்சிறந்த உணவு பழக்கம் இருப்பவர்கள் நல்ல நோயை கட்டுப்பாட்டில் வைத்து நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியான நல்ல உடல் நலத்தோடு நாம் அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் ஆரோக்கியமான வாழ்வை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.